நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு அதிகரித்திருக்கும் நிலையில் கோவேக்சின் மருந்தை தயாரிக்க மராட்டத்தில் உள்ள ஹெச்பிபிசிஎல் நிறுவனத்திற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியுள்ளது போதிய தடுப்பூசி இருப்பு இல்லாததால் பல்வேறு மாநிலங்கள் தடுப்பூசி வழங்கும் பணிகளை நிறுத்தி வருகின்றன தடுப்பூசி விநியோகத்தில் பாரபட்சம் இருப்பதாக நீதிமன்றங்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இதனால் நெருக்கடி நிலைக்கு ஆளாகியுள்ள மத்திய அரசு பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ள கோவேக்சின் தடுப்பூசி மருந்தை மறு உற்பத்தி செய்ய மும்பையில் உள்ள

तो हमें ये प्रपोज़ल की अभी अप्रूवल मिल गया है और अभी हम भारत बायोटेक के साथ एम और बाकी जो प्रोसीजर होती है उस, उस प्रोसेस में हैं ये जैसी हो जाता है हमें प्रोजेक्ट प्रपोजल का लगभग आठ महीने का, का कालावधि मिला है जिसमें हम ये प्रोजेक्ट कंप्लीट करेंगे ये पूरे हम युद्ध स्तर पर इसके ऊपर कंप्लीट करने की हमें हमारी तैयारी शुरू है முழு வீட்டில் கோவாக்சின் தடுப்பூசி மருந்து தயாரிப்பதற்கான உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்த மத்திய அரசு அறுபத்தைந்து கோடி ரூபாயும் மராட்டிய அரசு தொன்னூற்று மூன்று கோடி ரூபாயும் நிதியும் வழங்கியிருப்பதாக சந்தீப் ராத்தோர் கூறியுள்ளார் தடுப்பூசி தயாரிப்பு தொடர்பாக பாரத் பயோடெக் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து ஆலோசித்து வருவதாக கூறியுள்ள சந்தீப் அடுத்த எட்டு மாதங்களில் தயாரிப்பு பணிகள் தொடங்கும் என்று கூறியுள்ளார்